கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வரும் வரை ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளை மத்திய அரசு ஒத்திவைக்க வேண்டுமென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கொரோனா ஊரடங்கின் காரணமாக தற்போது பொது போக்குவரத்து தடைகள் உள்ள நிலையில் தேர்வு மையங்களை அனைவரும் அணுக முடியாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டார். கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்களும் வசதி வாய்ப்புகள் குறைந்த மாணவர்களும் தேர்வு மையங்களை சென்றடைவது இயலாத ஒன்று என தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின், கடந்த மார்ச் மாதம் தமிழகத்தில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு தேர்வில் ஏறத்தாழ 35,000 மாணவர்கள் பங்கு பெறவில்லை என்பது இது தெளிவாக உணர்த்துகிறது என குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு நடைபெறும் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளை ஏறத்தாழ 25 லட்சம் மாணவர்கள் எழுதுவார்கள் எனவும் அவர்களுக்கு கொரோனா ஆய்வுகள் கட்டாயம் என தேசிய தேர்வு முகமை கூறியிருப்பதாகவும் அவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்வு எழுத வரும் யாருக்கேனும் வைரஸ் தொற்று இருந்தால் நாடு முழுவதும் மீண்டும் ஒரு தொற்று அலை உருவாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என குறிப்பிட்டுள்ள மு க ஸ்டாலின், மாணவர்களின் உயிரை பணயம் வைத்து எந்த ஒரு முடிவையும் அவசரகதியில் எடுக்கப்படக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் உடல் நலனையும் எதிர்காலத்தையும் அரசு கவனத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டும் எனவும் கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வரும் வரை ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டாா்.